நேயர்களே வணக்கம். இது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. இதற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஜெயசிங். முதலில் தலைப்பு செய்திகள். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை நீக்கிய மத்திய அரசின் முடிவு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை தந்து வரும் செப்டம்பருக்குள் சட்டமன்ற தேர்தலை நடத்தவும் உத்தரவு. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் வரவேற்பு. காசி மீண்டும் ஒருமுறை கலாச்சாரங்களின் கொண்டாட்டத்திற்கு மக்களை வரவேற்க தயாராகிறது, பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி வாரணாசி செல்லும் முதல் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி. மிக்ஜவுன் புயலால் பாதிக்கப்பட்ட தொழில்துறையினரின் தகுதி வாய்ந்த காப்பீட்டு கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வுகாண நடவடிக்கை, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. மிக்ஜவுன் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழு நேரில் ஆய்வு. சேதங்களை சீர்படுத்த தற்காலிகமாக சுமார் 7,000 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. நிரந்தர நிவாரண தொகையாக 12,600 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசிடம் வேண்டுகோள். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி தொடக்கம். இந்தியா, ஈரான், ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் சர்வதேச வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. உலக அளவில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையை பாராட்டி 2014 முதல் இப்போது வரை 14 நாடுகளின் மிக உயர்ந்த தேசிய விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 முதல் 14 நாடுகளின் உயரிய விருதுகளை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார். மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றுச்சூழலுக்கான உயரிய விருதையும் பெற்றுள்ளார். பிரதமர் மோடிக்கு உயரிய விருதுகளை வழங்குவது இருதரப்பு பிராந்திய மற்றும் உலக அளவில் அவரது அரசியல் திறன் மற்றும் தலைமைத்துவத்திற்கான தெளிவான அங்கீகாரமாகும். அந்த வகையில் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் ஆப்கானிஸ்தான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ரஷ்யா, மாலத்தீவு, பஹ்ரைன், அமெரிக்கா, பூட்டான், ஃபிஜி, எகிப்து, பப்புவா நியூகினியா உள்ளிட்ட நாடுகளின் உயரிய விருதுகளை இதுவரை பெற்றுள்ளார். மாநிலங்களவையில் இது தொடர்பான ஒரு கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி முரளிதரன், 2018 ஐக்கிய நாடுகள் சபையின் மிக உயர்ந்த சுற்றுச்சூழல் விருதை மோடி பெற்றுள்ளார். 2014 முதல் 14 நாடுகளின் உயரிய தேசிய விருதுகளையும் ஐநாவின் உயரிய சுற்றுச்சூழல் விருதையும் பிரதமர் மோடி பெற்றுள்ளார். இது உலக அளவில் அவரது தலைமைத்துவத்திற்கான தெளிவான அங்கீகாரமாகும் என்றார். காசி தமிழ் சங்கமம் 2.0 நாளை தொடங்க உள்ள நிலையில் மீண்டும் ஒருமுறை கலாச்சாரங்களின் கொண்டாட்டத்திற்கு மக்களை வரவேற்க காசி தயாராகி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையேயான பழங்கால தொடர்பிற்கு வலு சேர்க்கும் நோக்கத்தில் காசி தமிழ் சங்கமம் என்ற நிகழ்ச்சியை மத்திய அரசு நடத்தி வருகிறது. மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் கடந்த 2022 முதலாவது காசி தமிழ் சங்கமம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் தற்போது வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் 2.0 நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. காசி தமிழ் சங்கமத்தின் 2வது கட்ட நிகழ்ச்சி டிசம்பர் 17 முதல் 30 வரை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வின் தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். இதனிடையே காசி தமிழ் சங்கமம் குறித்து பிரதமர் தனது எக்ஸ் வலைதளத்தில், இந்த நிகழ்ச்சி இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மைக்கும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதற்கு சான்றாக திகழ்கிறது என பதிவிட்டுள்ளார். காசி தமிழ் சங்கமம் 2.0 முதல் ரயில் பயணத்தை சென்னையில் உள்ள டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்திலிருந்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை ஐஐடியின் இயக்குநர் காமகோடி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று முதலாவது ரயில் பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயிலில் மாணவர்கள், ஆசிரியர்கள் என 216 பேர் பயணம் செய்கின்றனர். பிற மாநில கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் தெரிந்து கொள்ள வழிவகை செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ரயிலில் பயணம் செய்யும் மாணவர்கள் தங்களின் நிகழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பாஜகவின் தமிழக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, மாநில துணைத்தலைவர் சக்கரவர்த்தி மற்றும் பாஜக நிர்வாகிகள் தொடர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசமைப்பின் 370வது பிரிவை இந்தியா 2019 ரத்து செய்து அந்த பகுதியை ஜம்மு காஷ்மீர், லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றியமைத்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த டிசம்பர் 11 தீர்ப்பு வழங்கியது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை நீக்கிய மத்திய அரசின் முடிவு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது.
ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை வழங்கி வரும் செப்டம்பருக்குள் சட்டமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த ஜம்மு காஷ்மீர் மன்னர் ஹரிசிங் ஆட்சியில் இருந்தது. அவர் இந்தியாவுடன் இணைப்பதற்கான நடவடிக்கையை காலதாமதம் செய்து கொண்டிருந்தார். அதை பயன்படுத்தி பாகிஸ்தானியர் அப்பகுதிக்குள் ஊடுருவி விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஹரிசிங் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அதன் அடிப்படையில் இந்திய அரசியல் சாசனத்தில் 370 பிரிவு கொண்டுவரப்பட்டது. அது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது. அதன் அடிப்படையில் நாட்டின் பாதுகாப்பு, வெளியுறவு போன்ற முக்கிய அம்சங்கள் தவிர பிற அம்சங்களில் ஜம்மு காஷ்மீருக்கு என்று தனி சட்டம் இயற்றப்படலாம் என்று அதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த அதிகாரம் ஜம்மு காஷ்மீர் அரசியல் நிர்ணய சபைக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அது ஒரு தற்காலிக நடவடிக்கையே. அதற்கு பிறகு பல தசாப்தங்கள் கடந்துவிட்டன. இனி மேலும் அது அப்பகுதிக்கு அவசியமற்றது, பொருத்தமற்றது. அங்குள்ள தீவிரவாதம் மற்றும் வளர்ச்சி இன்மையை கருத்தில் கொண்டு அவற்றை நீக்கிவிடலாம் என்று கூறி 2019 குடியரசுத் தலைவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அதன் வாயிலாக ஜம்மு காஷ்மீரின் சட்டமன்றத்தின், ஜம்மு காஷ்மீரின் அரசியல் நிர்ணய சபையின் உரிமைகள் அம்மாநில சட்டமன்றத்திற்கு அளிக்கப்பட்டது. அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்ததால் அந்த சட்டமன்றத்தின் அதிகாரம் குடியரசுத் தலைவரின் பொறுப்பில் வந்துவிட்டது. அந்த பொறுப்பை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஜம்மு காஷ்மீருக்கு அரசியல் சாசனத்தின் 370 பிரிவு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் பகுதியை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர் மறு சீரமைப்பு சட்டத்தை அரசு ஆகஸ்ட் 2019 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது. அதன்படி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் 2 பிரிக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசம் என 2 பிரிக்கப்பட்டது. சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. குடியரசுத் தலைவரின் ஆட்சியின் கீழ் இரு பகுதிகளிலும் விரைவான சீர்திருத்த, நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் அரசியல், சமூக, பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நடவடிக்கை செல்லாது என்று கூறி பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் பதிவாயின. அதன் தீர்ப்பு இப்போது வந்திருக்கிறது. தலைமை நீதிபதி நீதியரசர் சந்திரசூட் தலைமையிலான அரசியல் அமர்வு இதனை நீண்ட காலமாக விசாரித்து தீர்ப்பை இந்த வாரம் வழங்கியுள்ளது. 3 வெவ்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் 3 ஒரே கருத்தை ஒருமனதாக தெரிவித்துள்ளது. அது என்னவென்றால், குடியரசுத் தலைவர் ஜம்மு காஷ்மீருக்கான 370 அரசியல் சாசன பிரிவு சிறப்பு அந்தஸ்து வழங்குகின்ற பிரிவை ரத்து செய்து பிறப்பித்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அந்த ஆணை செல்லும். ஜம்மு காஷ்மீர் மற்ற மாநிலங்களைப் போல ஒரு இறையாண்மை, இந்திய இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு பகுதியே. அதற்கென்று தனி இறையாண்மை கிடையாது. அந்த அரசியல் சாசன 370 பிரிவு ஒரு தற்காலிக நடைமுறை மட்டுமே என்று கூறியது. மேலும் நாடாளுமன்றத்திற்கு குடியரசுத் தலைவரின் உத்தரவின் அடிப்படையில் மாநிலத்தை 2 பிரித்து நிர்வாக வசதிக்காக நடவடிக்கை மேற்கொள்கின்ற அதிகாரமும் உண்டு என்று கூறி தீர்ப்பளித்திருக்கிறது. எஸ்ஆர் பொம்மை வழக்கு என்கின்ற அந்த புகழ்மிக்க மாநில அதிகாரங்கள் தொடர்பான வழக்கின் தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் இம்முறை விரிவாக மேற்கோள் காட்டி இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறது. அதேவேளையில் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற கருத்தையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வலியுறுத்துகிறது. கூடிய விரைவில் யூனியன் பிரதேசம் என்ற அந்தஸ்திலிருந்து முழு மாநில அந்தஸ்து ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் கூறியிருக்கிறது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். இது அப்பகுதிக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு.
புதிய வளர்ச்சிக்கான ஒரு அத்தியாயம் தொடங்குகிறது என்று அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் இந்த தீர்ப்பு குறித்து அளித்துள்ள தன்னுடைய கருத்தில், கூடிய விரைவில் ஜம்மு காஷ்மீரில் மாநில சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி முன்வைக்கிறது. ஆக நீண்ட கால சட்ட போராட்டத்திற்கு ஜம்மு காஷ்மீர் தொடர்பான இந்த விஷயத்தில் ஒரு முடிவு கிடைத்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று எரிசக்தியை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய எரிசக்தி சேமிப்பு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, புதுமையான தொழில்நுட்பங்கள் உதவியுடன் எரிசக்தி சேமிப்பை மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாற்று எரிசக்தி பயன்பாடு குறித்து உலக அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள உலக நாடுகள் கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக அறுதி பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியதை அடுத்து மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் பாஜக சார்பில் வெற்றி பெற்றவர்கள் முதலமைச்சர்களாக பதவியேற்றனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் மோகன் யாதவ், சத்தீஸ்கரில் விஷ்ணு தேவ் சாய் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் பஜன்லால் சர்மா ஆகியோர் முதலமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். மத்திய பிரதேசத்தின் போபாலின் ரால் பரேட் மைதானத்தில் நடைபெற்ற வண்ணமிகு பதவியேற்பு விழாவில் மத்திய பிரதேச மாநில முதலமைச்சராக மோகன் யாதவ் பதவியேற்றார். அவருக்கு அம்மாநில ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களும் பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்ற மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் விஷ்ணு தியோசாய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ராய்ப்பூரின் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் விஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக விஜய் சர்மா மற்றும் அருண் சபோ பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற நிலையில் அம்மாநில முதலமைச்சராக பஜன்லால் சர்மா நேற்று பதவியேற்றார். ஜெய்ப்பூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆல்பர்ட் வளாகத்தில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எம்எல்ஏக்கள் தியா குமாரி மற்றும் பிரேம்சந்த் பைரவா இருவரும் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றனர். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு ராஜஸ்தான் ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது தொடர்பான மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவையில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது தொடர்பான மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவில் பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர், மத்திய அமைச்சர் ஆகியோர் அடங்கிய குழு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தன. இந்தியாவுடனான நட்புறவை மேம்படுத்தும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக ஓமான் சுல்தான் ஹைதாம் பின் தாரிக் இந்தியா வந்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை ஓமன் சுல்தான் சந்தித்து பேசினார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஓமன் சுல்தான் ஹைதாம் பின் தாரிக்கிற்கு ராணுவ வீரர்களின் அணிவகுப்புடன் கூடிய பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் பங்கேற்று ஓமன் சுல்தானை வரவேற்றனர்.
முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை ஓமன் சுல்தான் சந்தித்து பேசினார். இந்தியாவுடனான நட்புறவை மேம்படுத்தும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கழகத்தால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிவேக ட்ரோன் தொழில்நுட்பம் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது. மத்திய அரசின் ஆராய்ச்சி நிறுவனமான பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கழகம் ராணுவம் சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் சார்பில் வடிவமைக்கப்பட்ட அதிவேகமாக செல்லக்கூடிய திறன்படைத்த ஆளில்லா வான்வெளி வாகனம் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. இதன் மூலம் விமான தொழில்நுட்பங்களின் சக்தி படைத்த எலைட் கிளப் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் மீன்வளத்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக 38,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் உதவியுடன் சரியான தகவல்கள் மீனவர்கள் வைத்திருக்கும் கருவிகளுக்கு அனுப்பப்படுவதாகவும், இந்த தகவலை பயன்படுத்தி ஆழ்கடல் பகுதியில் மீனவர்கள் அதிக அளவில் மீன்பிடிப்பில் ஈடுபடுவதாகவும் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். பிரதமரின் மத்திய சம்பத யோஜனா திட்டத்தின் கீழ் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மீன் வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் மீன்வளத்துறையின் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக மட்டும் சுமார் 38,000 கோடி ரூபாயை மத்திய அரசு முதலீடு செய்திருப்பதாகவும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். மிக்ஜோன் புயலால் பாதிக்கப்பட்ட தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் தகுதி வாய்ந்த காப்பீட்டு கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளார். அம்பத்தூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் பிரதிநிதிகள் புதுதில்லியில் அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட தொழில்துறையினருக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து கொடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பொதுத்துறையைச் சேர்ந்த பொது காப்பீட்டு நிறுவனங்கள் உடனடியாக வெள்ள சேதங்களை ஆய்வு மேற்கொண்டு உரிய நிவாரணத்தை வழங்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும், இதற்காக வரும் 20ஆம் தேதி வெள்ளம் பாதித்த இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மிக்ஜோன் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் குணல் சத்யார்த்தி தலைமையிலான மத்திய குழுவினர் 2 குழுக்களாக பிரிந்து வெள்ளச்சேதங்களை ஆய்வு செய்தார்கள். புயல் வெள்ளம் தொடர்பாக தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் மத்திய குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர். மிக்ஜோன் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கடந்த 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் கனமழை பெய்தது. இதனால் இந்த மாவட்டங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மத்திய குழுவினர் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்தனர். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் குணால் சத்யார்த்தி தலைமையில் மத்திய குழுவினர் 2 குழுக்களாக பிரிந்து வெள்ள சேதங்களை ஆய்வு செய்தனர். வெள்ளத்தால் அதிக பாதிப்புகளை சந்தித்த வேளச்சேரியில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். மடிப்பாக்கம், பெரும்பாக்கம், பள்ளிக்கரணை உள்ளிட்ட இடங்களிலும் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் குணால் சத்யார்த்தி தலைமையில் OMR சாலை, தையூர் பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் புழல் வடம்பெருவாக்கம் பகுதிகளில் மத்திய குழுவினர் சிவகேர் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டனர். திருவெற்றியூர், மணலி, சடையான்குப்பம், முகத்துவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளையும் மத்திய குழுவினர் நேரில் பார்வையிட்டனர். மேலும் கீழ்ப்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வினை தொடங்கிய அவர்கள் வெள்ளத்தினால் பழுதடைந்த மோட்டார்களையும் பார்வையிட்டனர். பின்னர் வில்லிவாக்கம், சிக்கோநகர், கொரட்டூரில் நீரேற்று நிலையம் உள்ளிட்டவற்றையும் மிக்ஜோன் புயல் பாதிப்புகள் குறித்து வைக்கப்பட்டிருந்த புகைப்படங்களையும் சிவகரை தலைமையிலான குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆய்வு செய்த குழுவினர் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நன்மங்கலம் ஏரி, தாம்பரம் முடிச்சூர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தனர். பின்னர் வெள்ளத்தால் சேதமடைந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்ததையும் பார்வையிட்டனர். இதனையடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரதராஜபுரம் ஊராட்சியில் உள்ள மகாலட்சுமி நகர் பாலத்தில் அடையாறு ஆற்றின் உடைப்பு மற்றும் நீர்மட்டத்தை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். பின்னர் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி அம்மா நகரில் வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர்.
மேலும் நசரத் பேட்டை, பொன்னேரி, தத்தமஞ்சி, தச்சூரிலும் சிவகரை தலைமையிலான மத்திய குழுவினர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளை ஆய்வு செய்தனர். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் குணால் சத்யார்த்தி தலைமையிலான மத்திய குழுவினர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் குறித்தும் அவர்களிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது. மத்திய ஆய்வுக் குழுவினரிடையே பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், புயல் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அதை மீண்டும் உருவாக்கி வழங்க தமிழக அரசின் நிதி ஆதாரம் போதுமானதாக இல்லை என்று கூறினார். மிக்ஜோன் புயல் சேதத்தை சீர்படுத்தவும் மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கவும் மத்திய அரசின் பங்கு தேவைப்படுவதாகவும், தற்காலிகமாக சுமார் 7,000 கோடி ரூபாயும் நிரந்தர தொகையாக 12,600 கோடி ரூபாயும் நிவாரணமாக வழங்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார். மிக்ஜோன் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் வசிக்கும் மக்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரணம் வழங்குவதற்கான டோக்கன் விநியோகம் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திய மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையில் ஏரிகள், நீர்நிலைப் பகுதிகள், தாழ்வு நிலை பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள், வீடுகள் நீரில் மூழ்கின. கார் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை அரசு வழங்கி வருகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் வசிக்கும் மக்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரணம் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதற்கான டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது. டோக்கன் பெற்றவர்களுக்கு நாளை முதல் நியாய விலை கடைகளில் 6,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ளது. சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பில் எண்ணூர் கிரீக் பகுதியில் எண்ணெய் கசிவை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மிக்ஜாம் புயல் கனமழை காரணமாக எண்ணூர் கிரீக் பகுதியில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த நிலையில் எண்ணெய் கசிவு ஏற்பட்ட பகுதியில் தேவையான ஆட்கள் மற்றும் இயந்திரங்கள் மூலம் எண்ணெய் கசிவை அகற்றும் பணியினை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. இந்த பணியில் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த பணி விரைவில் நிறைவு பெறும் என அரசு கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாஹூ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மிக்ஜோன் புயல் வெள்ள பாதிப்பினால் கல்லூரி சான்றிதழ்களை இழந்து மாணவ மாணவிகள் கட்டணமின்றி சான்றிதழ் நகல்களை பெற பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கல்லூரி மாணவ மாணவிகள் www.mycertificates.in என்ற இணையதளம் மூலம் வெள்ள பாதிப்பால் சேதமடைந்த சான்றிதழ் பற்றிய விவரங்களை பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்கள் பதிவு செய்யப்பட்ட பின் அவர்களது மின்னஞ்சலுக்கு ஒப்புகை அனுப்பப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், சான்றிதழ்களின் நகல்கள் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் பயண அட்டையில் 50% சலுகை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. கல்லூரி மாணவர்கள் நலன் கருதி டிசம்பர் 11 முதல் ஜனவரி 10 வரையிலான மாணவர் சலுகை பயண அட்டைகள் டிசம்பர் 19 வரை விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு சிக்கிமில் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் மோசமான வானிலை காரணமாக சிக்கி தவித்த 800 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டு ராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். சிக்கிமில் உள்ள ஏரிகள், பனி உச்சி மலைகள், பசுமையான பள்ளத்தாக்குகளின் பின்னணியில் உள்ள கண்கவர் இயற்கை அழகுகளை ரசிக்க சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வருகை தருவதுண்டு. இந்த நிலையில் கிழக்கு சிக்கிமில் பனிப்பொழிவு மற்றும் மோசமான வானிலை நிலவி வருகிறது. அங்குள்ள உயரமான பகுதிகளில் பெண்கள், வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட சுற்றுலா பயணிகள் 800 மேற்பட்டோர் சிக்கி தவித்தனர். அவர்களை மீட்கும் பணியில் இந்திய ராணுவத்தின் திரிசக்தி காப்ஸ் படையினர் ஈடுபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற மீட்பு பணி காரணமாக சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கான தங்குமிடம், சூடான ஆடைகள், மருத்துவ உதவி மற்றும் சூடான உணவு ஆகியவை வழங்கப்பட்டன. சுற்றுலா பயணிகள் தங்குவதற்காக ராணுவ வீரர்கள் தங்களது முகாம்களை காலி செய்தனர். ராணுவம் அளித்த உடனடி உதவிக்கு சுற்றுலா பயணிகள் நன்றி தெரிவித்தனர். இந்தியாவில் மக்கள் வாழ்வதற்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் ஹைதராபாத் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது.
2023 ஆண்டிற்கான மெர்சர்ஸ் குவாலிட்டி ஆஃப் லிவிங் நகர தரவரிசை கணக்கெடுப்பு இந்தியாவில் மக்கள் வாழ்வதற்கேற்ற 7 சிறந்த நகரங்களை வெளியிட்டது. இதில் சர்வதேச அளவில் ஆஸ்திரியாவில் உள்ள வியன்னா நகரம் முதலிடத்தை பிடித்துள்ளது. அடுத்தடுத்த இடங்களில் சுவிட்சர்லாந்தின் சூரிக், நியூசிலாந்தின் ஆக்லாண்ட் ஆகிய நகரங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த பட்டியலில் முதல் 150 இடங்களில் ஒரு இந்திய நகரமும் இடம்பெறவில்லை. ஹைதராபாத் 153 இடத்தில் உள்ளது. அதை தொடர்ந்து புனே, பெங்களூரு, சென்னை, மும்பை உள்ளிட்ட நகரங்கள் இந்திய அளவில் அடுத்தடுத்த இடங்களில் வருகின்றன. உலகிலேயே வாழ்வதற்கு சிறந்த நகரங்கள் என்ற பட்டியலை மெர்சர் நிறுவனம் ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. வாழ்வதற்கான செலவு, அரசியல் நிலைத்தன்மை, மருத்துவ வசதி, கல்வி, கட்டமைப்பு, சமூக கலாச்சார சூழ்நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயாரிக்கப்படுவதாக இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த பட்டியலில் ஹைதராபாத் முதலிடத்தை பெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக புனே உள்ளது. இந்த பட்டியலில் பெங்களூரு, சென்னை, மும்பை, கொல்கத்தா மற்றும் தில்லி ஆகிய நகரங்களும் உள்ளது. உலகளாவிய நகரங்களின் தரவரிசை நிலைகளை ஆய்வு செய்ததில் ஹைதராபாத் 153 இடத்தை பிடித்தது. மேலும் புனே 154, பெங்களூரு 156, சென்னை 161, மும்பை 164, கொல்கத்தா 170, டெல்லி 172 ஆகிய இடங்களை பிடித்துள்ளது. இந்தியாவில் மக்கள் வாழ்வதற்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் ஹைதராபாத் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது. சர்வதேச அளவில் முதல் 50 இடங்களில் ஒரு இந்திய நகரம் கூட இடம்பெறவில்லை. வாழ்வதற்கான செலவுகள் அதிகம் உள்ள நகரங்களின் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் மும்பை, டெல்லி, சென்னை ஆகிய நகரங்கள் இந்த பட்டியலில் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி தொடக்கம். மகேந்திர சிங் தோனியை பெருமைப்படுத்தும் வகையில் அவர் பயன்படுத்திய 7 எண் சீருடைக்கு கௌரவம் உள்ளிட்ட செய்திகளை இப்போது பார்ப்போம். நாட்டில் முதன்முறையாக நடைபெற்று வரும் கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில், சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைக்கும் வகையில் தங்களது திறனை மேம்படுத்திக் கொள்ள மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகளுக்கு இந்த போட்டிகள் உதவும் என்று தெரிவித்தார். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வரும் 21 தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது. மாஸ்டர்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியினை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அதுல்ய மிஸ்ரா தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் இந்தியா, ஈரான், அர்மீனியா, ரஷ்யா மற்றும் யுக்ரைன் ஆகிய நாடுகளில் இருந்து 8 சர்வதேச கிராண்ட் மாஸ்டர்கள் கலந்து கொண்டு 7 ரவுண்ட் ராபின் சுற்றுகள் கிளாசிக் செஸ் வகையில் விளையாட உள்ளனர். நேயர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் வரும் சனிக்கிழமை இரவு மணி 7:30 சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.